டெட் எக்ஸாம் என்னென்னா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வந்து எல்லா வருஷமும் கண்டக்ட் பண்றாங்க பாஸ் பண்ணீங்கன்னா ஸ்டேட் லெவலில் உள்ள ஸ்கூல்ஸில் நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா இதுக்கு வந்து மீனிங் இந்த டெஸ்ட்ல வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் யாரெல்லாம் எழுதலாங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது நம்மளோட தமிழ்நாடுல கண்டக்ட் பண்ணுற டெட் எக்ஸாம் டிஎன் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க ஆந்திர பிரதேஷில் நடத்துறத ஏபி டெட்டுமாங்க மத்திய பிரதேஷில் எம்பி டெட் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் டெட் எக்ஸாம் வச்சு அவங்க வந்து எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் அவங்கவங்க ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்கூலில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இதுதான் எக்ஸாம் இது வந்து பேப்பர் ஒன் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொன்னா டிடிஎட் முடிச்சவங்க வந்து பேப்பர் ஒன் எழுதலாம் பிஎட் பண்ணவங்க வந்து பேப்பர் டூ எழுதலாம் பிஎட் எம்எட் எல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா பேப்பர் டூ எழுதலாம் நீங்க டிடிஎட் முடிச்சிட்டு பிஎட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க பேப்பர் ஒன்னும் எழுதலாம் பேப்பர் டூவும் எழுதலாம் பேப்பர் ஒன்ல நீங்க ஒருவேளை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எந்தெந்த கிளாஸ்க்கெலாம் நீங்க வந்து டீச்சரா போகலாம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிப்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க டீச்சர் ஆகலாம் இதே இது நீங்க பேப்பர் டூல பாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எய்த் ஸ்டாண்டர்ட் வரை நீங்க வந்து டீச்சர் ஆகலாம் அடுத்து பாருங்க இதுல வந்து கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னு பாருங்க அதாவது பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து போத் பேப்பர்ஸ் வில் பி அப்செக்டிவ் இன் நேச்சர் அதாவது பேப்பர் ஒன்னும் சரி பேப்பர் டூவும் சரி அப்செக்டிவ் டைப் தான் இருக்கும் நாலு சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் ஏதாவது ஒரு சாய்ஸை சூஸ் பண்ணணும் அதே மாதிரி இது வந்து என்னன்னா ஆஃப்லைன் மோடில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேண்டிடேட்ஸ் மஸ்ட் செலக்ட் த மோஸ்ட் நாலு சாய்ஸில் எது ஆன்சரோ அதை பண்ண வேண்டியது வரும் அப்புறம் வந்து எவ்வளோ மணி நேரம் இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க மூணு மணி நேரம் இந்த டெஸ்ட் நடக்கும் அதே மாதிரி இந்த இந்த டெஸ்ட் வந்து எத்தனை மார்க்குக்கு கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மார்க்குக்கு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு நீங்க வந்து எழுதுவீங்க அதே மாதிரி இதுல நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டெட் எக்ஸாம்ல வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது பேப்பர் ஒன்ல வந்து மொத்தம் எத்தனை செக்ஷன் இருக்கும்னா கொஸ்டின் பேப்பர்ல ஃபைவ் செக்ஷன்ஸ் இருக்கு பேப்பர் டூல வந்து நாலு செக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பேப்பர் டூவை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் பேப்பர் டூ யாரெல்லாம் எழுதலாம் வந்து பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா எம்எட் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒருவேளை டிடிஎட் பண்ணிட்டு பிஎட் பண்ணியிருந்தாலும் நீங்களும் பேப்பர் டூக்கு எலிஜிபிள் தான் நீங்க எழுதுறதுக்கு இதுல வந்து எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி இததான் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க சைக்காலஜில இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பான் முப்பது கொஸ்டின்ஸ் கேட்பான் அப்புறம் லாங்குவேஜ் ஒன் நீங்க வந்து எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்களோ தமிழோ இல்லன்னா உருதோ நீங்க எந்த லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் சூஸ் பண்றீங்களோ அதுல இருந்து தேர்ட்டி மார்க்ஸ்க்கு கேட்பாங்க லாங்குவேஜ் டூ செகண்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல இருந்து கண்டிப்பா தேர்ட்டி மார்க்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்புறம் நீங்க வந்து மேக்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா மேக்ஸ்ல இருந்தும் சயின்ஸ்ல இருந்தும் உங்களுக்கு சிக்ஸ்டி மார்க்ஸுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி அதாவது இது வந்து எப்படி எப்படின்னா நீங்க வந்து மேக்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க மேக்ஸும் படிக்கணும் சயின்ஸும் படிக்கணும் இதே ஸ்டூடெண்டா இருந்தாலும் இதே தான் கெமிஸ்ட்ரியோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் நீங்க சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க மேக்ஸும் கவர் பண்ண வேண்டியது வரும் சயின்ஸும் கவர் பண்ண வேண்டியது வரும் இந்த ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி மார்க்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் வோ இல்லா நீங்க ஹிஸ்டரி டீச்சரா இருந்தீங்க அப்படின்னா பிஏ ஹிஸ்டரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸ்ல இருந்து 60 மார்க்ஸ்க்கு क्वेश्चंस வரும் இதே இது நீங்க லாங்குவேஜ் டீச்சரா இருந்தீங்க இங்கிலீஷோ தமிழோ இருந்தீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து ஒன்னு சிக்ஸ்டி மார்க்ஸுக்கு சோசியல் சயின்ஸ் மட்டும் நீங்க வந்து எழுதலாம் இல்லனா நீங்க வந்து மேக்ஸும் இல்லனா மேக்ஸும் சயின்ஸும் இதை வந்து நீங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்க தான் சூஸ் பண்ணணும் மற்றபடி அவங்க ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸோ இல்லைன்னா மேக்ஸு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க வந்து சூஸ் பண்ண முடியாது லாங்குவேஜ் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க என்ன எழுதுறீங்க அப்படிங்கிறது சோ மொத்தம் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு வந்து பேப்பர் டூவில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் இப்போ பேப்பர் ஒன்னோட பேட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுலேயும் சைக்காலஜி சைக்காலஜிலேருந்து தேர்ட்டி கொஸ்டின்ஸ்க்கு வரும் அது மாதிரி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தேர்ட்டி கொஸ்டின் இங்கிலீஷ் வந்து தேர்ட்டி மார்க்ஸுக்கு தேர்ட்டி கொஸ்டின்ஸ்க்கும் தேர்ட்டி மார்க்ஸ்க்கு இருக்கும் அப்புறம் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இதில் வந்து அஞ்சு பேட்டர்ன் இருக்குன்னு சொன்னேன்ல அஞ்சு செக்ஷன் இருக்குன்னு சொன்னேன்ல இதுல வந்து புது செக்ஷன் என்னன்னா என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அது உங்களுக்கு தேர்ட்டி மார்க்ஸ்க்கு வரும் அதுக்கப்புறம் மேக்ஸ் நீங்கள் பேப்பர் ஒன் எழுதுறீங்கன்னா மேக்ஸ் வந்து தேர்ட்டி மார்க்ஸ்க்கு இருக்கும் மொத்தம் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் இப்போ இந்த எக்ஸாம் மோட் எப்படி மொத்தம் எத்தனை மார்க்ஸுக்கு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு எழுத வேண்டியது இருக்கும் அப்புறம் எக்ஸாம் டியூரேஷன் எவ்வளோ மணி நேரம் நீங்க எழுதுவீங்க அப்படின்னா மூணு மணி நேரம் எழுதுவீங்க நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது எக்ஸாம் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்ல இருக்கும் அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும் அப்புறம் மத்த எல்லாமே உங்களுக்கு வந்து போத் இங்கிலீஷ்லயும் இருக்கும் தமிழ்லயும் இருக்கும் அப்புறம் வேற என்ன இவ்வளவுதான் டெட் எக்ஸாம் பத்தி முழுமையான இது நான் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இதுக்கு வயசு ஏஜ் லிமிட் உண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் உங்களுக்கு மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டாக இருக்கணும் மேக்ஸிமம் எவ்வளோ வயசானாலும் இருக்கலாம் நீங்கள் வந்து நாற்பது வயசுலேயும் எழுதலாம் ஐம்பது வயசுலேயும் எழுதலாம் இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டாக இருக்கணும் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதை பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க சாரி நான் வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அதாவது பாஸ் மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா டெட்ல பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே நீங்க ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா சிக்ஸ்டி பெர்சென்ட் மார்க்ஸ் எடுக்கணும் அதாவது ஒன் பிப்டி மார்க்ஸுக்கு நைன்டி மார்க்ஸ் எடுத்தா தான் நீங்க குவாலிஃபைடு இதே இது ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தீங்கன்னா பிப்டி ஃபைவ் பெர்சென்ட் மார்க்ஸ் எடுக்கணும் அதாவது ஒன் பிப்டி மார்க்ஸ்க்கு நீங்க எயிட்டி டூ மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க குவாலிஃபைட் அதே மாதிரி பேப்பர் ஒன்னுக்கு சிலபஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வரை பேப்பர் சிலபஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சிக்ஸ்த்து டு டென்த்து கொடுத்திருக்காங்க ஆனா ப்ரீவியஸ் டெட் எக்ஸாமில் வந்து டுவெண்ட்டி கூட அந்த சிலபஸ்லேருந்து வரல பேப்பர் ஒன்னுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டாண்டர்ட் வர ரொம்ப கம்மியான தான் கேட்டிருந்தாங்க மோஸ்ட்லி அவங்க கவர் பண்ணியிருந்தது டென்த் வரையுமே கவர் பண்ணியிருந்தாங்க அதனால நீங்க பேப்பர் ஒன்னுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டாண்டர்ட் வர உள்ள டெக்ஸ்ட் புக்கை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி பேப்பர் டூக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா சிக்ஸ்த் இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரை நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றது நல்லது ஏன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து லெவன்த் டுவெல்த் டெக்ஸ்ட் புக்ல இருந்து கூட எடுப்பாங்க அதனால நீங்க வந்து இப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்க வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்